ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மதுரை பொண்ணு வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட மினி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7th day அன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து சி செக்ஷன் தான் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியும். அதனால 7 days வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து 7th day வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவை கேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டு தாங்க வச்சுருந்தோம். இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பெட்டு பற்றின ரிவ்யூ வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நல்ல நேரம் பார்த்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பண்ணக்கூடிய அந்த ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ சூடம் வந்து தேங்காயில் வச்சு சுற்றி உடைச்சிட்டு எலுமிச்சம்பழம் வந்து காருக்கு அடி டயர் கீழே வந்து வச்சு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. 9 months வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கற்பனையில் யோசிச்சிட்டே இருந்திருப்போம். ஸோ ஃபைனலாக அது நடக்குது அப்படிங்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால அந்த 7th day வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் எனக்கு வந்து பாடி வந்து நார்மலாக இருந்தது. ஸோ ரொம்ப பெயினில் தான் இருந்தேன். ஸோ கிளம்பி வந்தாச்சுங்க. ரொம்ப மேக்கப்லாம் எதுவுமே நான் போடவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேமரா எடுக்கும்போது நான் கேட்டுகிட்டே இருந்தேன், இப்படி தான் என் ஃபேஸ் இருக்கா, எதுவும் ஒரு பவுடர் கூட நம்ம போடல ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ நான் சுடிதாரே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணேன். எல்லாருமே நைட்டியோடய வந்துடு அப்படின்னாங்க. ஸோ இல்லை இல்லை, நான் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ ஃபேஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் வந்து மதர்ஹுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். ஸோ நம்ம குழந்தையே நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எனக்கு வந்து ப்ரீஷியஸான மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு என்னோடய நாத்தனார் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பா அத்தைன்னு சொல்லிட்டு, ஸோ அவள் பாருங்கள் எப்படி நடந்து வர அத்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 7 days ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வராதனால பார்க்க முடியாமல் இருந்தது. ஸோ ஒரே ஒரு தடவை தான் வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஆரத்தி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆரத்தி எடுத்துட்டு பாப்பா வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா பாப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் அவளுக்கு நாங்கள் கேக் கட் பண்ண வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மெமரிஸ்லாம் வந்து பாப்பா பெரிய விழாய் வளரும்போது நம்ம காமிக்கும்போது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பாப்பாக்கும் வந்து அந்த ஆரத்தி எடுத்த போட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட லட்டு பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட லைஃப் மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.